நாட்டிலே பெரும் பேசு பொருளாக இருப்பது தேர்தல்கள் பற்றியது. பலரும் தேர்தல்கள் பற்றி பல விளக்கங்களை தங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் நடுப்பகுதிக்கும் அக்டோபர் நடுப்பகுதிக்கும் இடையிலே நடைபெற்றாக வேண்டும். அது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது நடைபெறுமா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் நாட்டிலே இருக்கிறது. அதுக்கு காரணம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சென்ற ஜனவரி மாதத்திலே அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட இருந்த வேளையிலே தியதியும் குறிக்கப்பட்டிருந்த போதும் வேட்பாளர்கள் தங்களுடைய படிவங்களை எல்லாம் நிரப்பி கொடுத்திருந்த போதிலும் அது நடைபெறவில்லை. ஆகையினாலே தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சட்டம் சொன்னாலும் நடைபெறுமா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. அதைவிட 4-5 வருடங்களாக பிந்தி இருக்கிற மாகாண சபை தேர்தல்கள் இன்னமும் நடைபெறவில்லை. ஆகவே இந்த தேர்தலும் அப்படியாக ஏதாவது சாட்டுப்போக்கு சொல்லி நடைபெறாமல் விட்டுவிடுமோ என்கின்ற ஐயம் பலருக்கு இருக்கிறது. ஜனாதிபதி தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று சொல்லி வருகிறார். ஆனால் ஜனாதிபதி ஒரு தடவை ஒன்றை சொல்லுவார், அதுக்கு எதிர்மாறாக இன்னொரு விடயத்தை செய்வார். ஆகையினாலே அவருடைய கூற்றையும் மக்கள் நம்புவதாக இல்லை. இப்பொழுது எழுந்திருக்கிற இன்னொரு கேள்வி, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாராளுமன்ற சபாநாயகர் கூட 2 தேர்தல்களும் ஒரே அடியாக நடத்தப்பட்டால் செலவினம் குறைவாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாவிட்டால் நவம்பர் 19 தேதியோடு நாட்டிலே ஜனாதிபதி என்ற பதவியிலே எவரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே எங்களுடைய ஆட்சி முறையிலே நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியுடைய கையில் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பதவியிலே ஒருவரும் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகையினாலே ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆக வேண்டும். அதுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. பாராளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் நடத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஜனாதிபதி எப்பொழுதாவது பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை இப்பொழுது கொண்டிருக்கிறார். 2022 நாட்டிலே பெரியதொரு மக்கள் போராட்டம் வெடித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியிலேருந்து விலகி ஓடியது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர் அப்படியாக பதவியிலிருந்து விலகி ஓடுவதற்கு முன்னதாக பாராளுமன்ற பெரும்பான்மையோடு பதவியில் இருந்த பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்தார். மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்கிற போது ஒரு நாட்டின் எங்களுடைய நாட்டின் சட்டத்தின் பிரகாரமும் ஜனநாயக மரபுகளின்படியேயும் பிரதம மந்திரி ராஜினாமா செய்கிற போது அந்த அரசாங்கம் ராஜினாமா செய்ததாக கருதப்படும். அதைத் தொடர்ந்து ஒரு பொது தேர்தல் உடனடியாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும், பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது கலைக்கப்படவில்லை. ஜனாதிபதிக்கு அந்த வேளையிலே அந்த அதிகாரம் இருந்திருக்கவில்லை. நாங்கள் அனைவரும் அந்த வேளையிலே சொன்ன ஒரு கருத்து, நாங்கள் கட்சியாகவும் எங்களுடைய நிலைப்பாடாக சொன்ன ஒரு கருத்து, பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மக்கள் ஆணை என்பது பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், 2019 ஜனாதிபதிக்கும் 2020 பாராளுமன்றத்துக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மக்கள் ஆணை இல்லாதொழிக்கப்பட்டதன் பிரதிபலிப்பாகத்தான் பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் ராஜினாமா செய்தார்கள். அது அவர்கள் மக்கள் ஆணையை இழந்து விட்டதை வெளிப்படையாக உணர்த்திய ஒரு தருணம். இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற அந்த இரண்டும், அதாவது சட்டவாக்கல் துறையும் நிறைவேற்று துறையும், மக்கள் ஆணை இல்லாதவர்களினாலே கையாளப்படுகிறது. மக்களான இழந்துவிட்ட பாராளுமன்றமும் மக்களான என்றுமே
பெற்றிருக்காத ஒருவர்தான் ஜனாதிபதியாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆட்சியை நடத்துகிறவர்கள் முற்று முழுதாக மக்கள் ஆணை இல்லாதவர்கள். இது எங்களுடைய தொடர்ந்து இருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஆகையினாலே எந்த தேர்தலாக இருந்தாலும், ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் பொது தேர்தலாக இருந்தாலும் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். விசேடமாக ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்திலே நடத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பை மீறி அதை பின்போடுவதற்கான எந்த உத்தியையும் ஜனாதிபதியோ ஆட்சியிலே இருக்கிறவர்களோ எடுக்கக்கூடாது. மக்களான இல்லாமல் போலி பெரும்பான்மையோடு இருக்கிற பாராளுமன்றத்தை உபயோகித்து அப்படியான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டால் நிச்சயமாக மக்கள் போராட்டம் வலிக்கும். திரும்பவும் நாட்டிலே நிலையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் உரிய காலத்திலே நடத்தப்பட வேண்டும். மக்கள் ஆணை இல்லாத பாராளுமன்றம் எப்பொழுதாவது கலைக்கப்பட வேண்டும். அது எப்பொழுதோ கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகையினாலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு உடனடியாக திரும்பவும் சரியானதொரு மக்கள் ஆணையோடு அந்த சட்டசபை அமைக்கப்பட வேண்டும். போலி பெரும்பான்மையை வைத்து கடந்த 2 வருட காலமாக பலவிதமான சட்டங்கள் இயற்றப்படுகின்றன பாராளுமன்றத்திலே. அவை மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மறுக்கிறவைகளாகவும் ஒடுக்குமுறைக்கு நாட்டை இட்டு செல்கின்றனவாகவும் இருக்கின்றன. இதற்கு எதிராக பலவிதமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருந்த போதிலேயும் பாராளுமன்றத்திலே தங்களுக்கு இருக்கிற போலி பெரும்பான்மையை வைத்து அவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே பாராளுமன்றம் வெகு விரைவிலே கலைக்கப்பட வேண்டும். அதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மக்களானை பெற்றிருக்காத இந்த இடைக்கால ஜனாதிபதி அந்த பதவியை துறந்து மக்களால் தெரிவு செய்யப்படுகிற ஜனாதிபதி உடனடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த இரண்டும் அத்தியாவசியமானவைகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் பின்போடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அவையும் நடத்தப்பட வேண்டும். ஆனால் நாட்டிலே ஒரு நிலையில்லாத சூழ்நிலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதனாலே ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். 2 வாரங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதம் நடந்தபோது நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மாகாண சபை தேர்தல்கள் காலவரையின்றி பின்போடப்பட்டமைக்கு நான் தான் காரணம் என்று பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். அவர் அதை பேசுகிற போது கூட நான் எழுந்து அதை பின்போடுவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது நாங்கள் எதிர்கட்சியிலே தான் இருந்தோம். அவர் ஆளுங்கட்சியிலே அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சராக இருந்தவர் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நான் தான் அதற்கு காரணம் என்று மழுப்படான பதிலை சொல்லி திரும்பவும் அதனை சொல்லி கொண்டிருந்தார். அப்படியாக ஒரு சட்ட சிக்கலினாலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்த முடியாமல் ஏற்பட்ட போது அந்த பாராளுமன்றத்திலேயே 2019 ஒரு சட்ட திருத்தத்தை தனிநபர் பிரேரணையாக நான் கொண்டு வந்தேன். அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையிலேயே நடந்துபட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு புதிய பாராளுமன்றத்திலே, தற்போது இருக்கிற பாராளுமன்றத்திலேயும் நான் தனிநபர் பிரேரணையாக அந்த சிறியதொரு சட்ட திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறேன். அதை ஒருவர் சவாலுக்குட்படுத்தினார். உச்சநீதிமன்றத்திலேயும் அது விவாதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படலாம். சிறிய திருத்தங்களோடு அது வெறும் பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படலாம் என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படி இருந்தும் அரசாங்கம் அதனை செய்யாமல் இருக்கிறது. பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தனவினுடைய தலைமையிலே தேர்தல் மறுசீரமைப்பு சம்பந்தமான பாராளுமன்ற குழு அதன்படியான ஒரு சிபாரிசையும் செய்திருக்கிறது. அப்படியான ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறது. நானும் அந்த குழுவிலே அங்கத்தவராக இருந்தேன், தெரிவு குழுவிலே. ஆனால் அந்த பிரதமருடைய தெரிவுக்குழுவினுடைய சிபாரிசை கூட அரசாங்கம் செய்யாமல் இருக்கிற காரணத்தினால்தான் நான் தனிநபர் பிரேரணையை கூட கொண்டு வந்திருக்கிறேன்.
ஆனால் அதையும் அரசாங்கம் ஏற்க மறுத்திருக்கிறது. தற்போது இப்பவும் அமைச்சரவையிலே நீதி அமைச்சராக இருக்கிற விஜயதாஸ் ராஜபக்ச கூட அதனை முன்கொண்டு வருவதற்கு முன்வரவில்லை. ஆகவே அவருடைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படையற்றவை. அந்த சட்ட சிக்கலை திருத்துவதற்கு இரண்டு தடவைகளிலே நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். தற்போதைய முயற்சி இப்பொழுது நிலுவையிலே இருக்கிறது. முடிந்தால் அதனை அந்த ஒரு வசனத்தில் இருக்கிற அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபைகள் உடனடியாக இயங்கும். ஆகவே அதனை மழுங்கடிப்பதற்காக, அதனை மறைப்பதற்காக இந்த பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக அவர் சொல்லி வருகிறார். தேர்தல்கள் ஜனநாயகத்தின் அடிப்படை, அதை மறுத்துவிட்டு நாடு ஜனநாயக நாடு என்று சொல்ல முடியாது. ஆகவே ஏற்கனவே மாகாண சபைகளும் உள்ளூராட்சி மன்றங்களும் இயங்காத ஒரு சூழ்நிலையிலே தற்போது மக்களான இழந்த பாராளுமன்றம் இரண்டு வருட காலமாக இயங்கி வருகிறது. மக்களானை பெறாத ஜனாதிபதி அந்த பதவியிலே இருக்கிறார். ஆகவே அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும். தேர்தல்கள் உரிய நேரத்திலே நடத்தப்பட வேண்டும். பாராளுமன்றமும் கலைத்து பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு எது முதல்ல நடத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான விடயம் அல்ல. பாராளுமன்றம் மக்களான இழந்த பாராளுமன்றம், இரண்டு வருடங்களுக்கு முன்னரே அது நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இரண்டு தேர்தல்களும் அண்மித்து வருகிற சூழ்நிலையிலே ஒன்றை முதலிலே வைக்க வேண்டும் அல்லது மற்றதை முதலிலே வைக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் அரசாங்கம் எடுப்பதாக இருக்கக்கூடாது. அவர்கள் தங்களுக்கு எது அரசியல் லாபம் உடையது என்பதை கணித்து அதன் பேரிலே எதை முதல்ல வைத்தால் தங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று தீர்மானித்து தேர்தல்கள் வைப்பது ஒரு பிழையான ஜனநாயக முறைமை. அதனால்தான் பல நாடுகளிலே ஒரு குறித்த தியதியிலே தேர்தல்கள் நடக்கும். அரசாங்கம் அந்த தியதியை நிர்ணயிக்க முடியாது. நாங்களும் சென்ற ஆட்சி காலத்திலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குற போது அப்படியான விரைவைத்தான் செய்திருந்தோம். ஒரு குறித்த நேரத்திலே குறித்த நாளிலே அனைத்து தேர்தல்களும் நடைபெற வேண்டும் என்று. ஆகையினாலே ஒரு கட்சியோ அல்லது தற்போது ஜனாதிபதியோ அவர்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இந்த தேர்தல் தேதிகள் அமைய முடியாது, அமையக்கூடாது. தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வலுவான கோரிக்கை. அதற்கு அத்தாட்சியாகத்தான் நாங்கள் மக்களான இழந்த பாராளுமன்றமும் மக்களான இழந்த ஜனாதிபதியும் மக்களான அற்ற ஜனாதிபதியும் இருப்பதை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே எது முதலில் வர வேண்டும் என்பதிலே எங்களுக்கு பெரிதாக எந்தவித தெரிவும் கிடையாது. ஆனால் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும்.